சாதாரணமா 5000 ரூபாய் வச்சுட்டு நீங்க மதுரைக்கு வந்த அன்புச்செலிய இன்னைக்கு ஓபிஎஸ்டைய பணம் முழுக்க 10,000 கோடி விட்டுருக்கு. நீங்க இன்கம் டேக்ஸு 2,000 ரூபா கட்டு, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி ரூபா எடுத்துட்டு போனான். மதுரையில அதாவது ஜி வெங்கடேசன் பால் தாக்கரே போய் சமாதானப்படுத்தி பம்பாய் படத்தை பம்பாயில் ரிலீஸ் பண்றாரு, எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கணும். அதாவது நீங்கள் பைனான்ஸ் என்ன பண்ணுவான், ஒரு 5 ஆள் அனுப்புவான், ஒன்றும் பண்ண மாட்டான், நேராக போய் துணியை கழிப்பாட்டு கழட்டி போட்டு நிர்வாணமாக உட்காந்துருவான், பணம் கொடுக்காதவங்க வீட்டில் போய். ஆமாம், ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவான், நீங்கள் நிர்வாணமாக துணியை கழட்டி போட்டுட்டு நடு வீட்டில் டாய்லெட் போயிடுவான், குழந்தை குட்டியாக வயசுக்கு வந்து புள்ள ஆனால் இருக்கும் டாய்லெட் போட்டுருவான். தமிழ் சினிமாவில் வந்து சமீப காலம் கடந்த ஒரு 20 வருஷமா கந்துவட்டி பிரச்சனை, தற்கொலை, காட்சி கிடைக்காதவங்களை கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வைக்கிறது, இந்த கட்ட பஞ்சாயத்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அது குறிப்பாக சொல்லணும்னா ஜிவி டைரக்டர் மணிரத்னத்தினுடைய அண்ணன் ஜிவி தற்கொலை, அதைத் தொடர்ந்து சசிகுமாரனுடைய இப்போ லேட்டஸ்டாக நடந்த ஒரு தற்கொலை, இதை சுற்றி சினிமாவை சுற்றி ஒரு ஒரு கும்பல், ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு வட்டி, இது என்ன சார் நடக்குது? இல்லை, இது காவல்துறை அரசியல்வாதி இரண்டு பேருடைய கூட்டணி, கூட்டணி இல்லாமல் இது நடக்காது. நீங்க சாதாரண அன்புச்செலிய கல்யாணத்துக்கு முதலமைச்சர் போறாரு, முதலமைச்சர் மகன் போறாரு, எல்லா ஆள் பார்ட்டியும் போறான், காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? சாதாரணமா 5,000 ரூபாய் வச்சுட்டு நீங்க மதுரைக்கு வந்த அன்புச்செலிய இன்னைக்கு ஓபிஎஸ்டைய பணம் முழுக்க 10,000 கோடி விட்டுருக்கு. நீங்க இன்கம் டேக்ஸு 2,000 ரூபா கட்டு, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி ரூபா எடுத்துட்டு போனான், அவரை பத்தி கவலையே படல. எவ்வளவு கோடி? 100 கோடி அவர் வீட்டுல எழுதுறாங்க இன்கம் டாக்ஸ், அவருமே எந்த வழக்கம் இல்லை, வழக்கம் இல்லை. அப்போ அவருடைய அரசியல் பின்னணி, முதலமைச்சர் பொண்ணு கல்யாணத்துக்கு போறாரு மதுரையில, அனைத்து கட்சி தலைவரும் போறாங்களே சீமான் உட்பட, அப்ப அவருடைய செல்வாக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்குன்னு பாருங்க. பணம் வந்தா அதிகாரம் அரசியல் எல்லாமே தானா வந்துடும், தானா வந்துடும். இல்ல, இவர் எப்படி உருவானார் சார், இந்த அன்புச்செலியன் எப்படி உருவானார்? அதாவது சினிமா பொட்டி வாங்கி விற்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி விற்கிறாரு, இது சென்னைக்கு குடிபெயர்றாரு, சென்னையில வந்தோடனே 10 ரூபா வட்டி, நீங்க 1 கோடி ரூபா கொடுத்தா 10 லட்சம் ரூபா வட்டி, இது பணம் கொடுத்து வாங்குறாரு, இது நாணயமா நடக்குது, பணம் வச்சிருக்கிறவங்க கொடுத்து கொடுக்குறோம், பணம் வாங்குற பணம் வச்சிருக்கவங்க வாங்கி இவர் கொடுக்குறாரு, இவர் இடையில ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா வசூல் பண்ணி கொடுத்துருவாரு, கொடுத்துருவா, யாரா இருந்தாலும் கட்டி தூக்கிட்டு போயிருவார். யாரு? அதாவது ஜி வெங்கடேசன் பால் தாக்கரே போய் சமாதானப்படுத்தி பம்பாய் படத்தை பம்பாயில் ரிலீஸ் பண்றாரு, எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கணும். அதாவது மணிரத்னத்துடைய அண்ணன், அண்ணன் பால் தாக்கரே, நீங்க சிவசேனா கட்சியினுடைய நிறுவனர், அவரை போய் காம்பரமைஸ் பண்ணி பண்றாரு, அப்பாவும் தற்கொலை செத்து போறாரு. யாருடைய அப்பா? ஜீவியோட அப்பா. ஆமா, மணிரத்ன ஜீவியோட அப்பா வீனஸ் சுப்பிரமணியன். ஆமா ஆமா ஆமா, பேர் வந்து கோவிந்தராஜன், வீனஸ் கோவிந்தராஜன் சூசைட் பண்ணி செத்து போறாரு. அதே போல ஜீவி, அதாவது என்னன்னா அவர் இந்த மாதிரி, அதாவது மணிரத்னத்துடைய தரப்பனாரும் சூசைட் பண்ணிட்டாரு, அண்ணனும் சூசைட் பண்ணி தான் இறங்குறாரு. அவர் யாரும் டார்ச்சர் எல்லாம் பண்ணல, அவர் எதுக்கு இறந்தாரு? அவர் கடன் தொழில் அதிகமாகி வான மரியாதை கட்டுப்பட்டு முழுக்க முழு இறந்துட்டார். ஆனா ஜி வெங்கடேசனை அன்புச்செலிய நாட்கள் தான் சித்திரவதப்படுத்தி கேவலப்படுத்தி அடியாட்கள் போய் அதுல அவருனால இப்படி ஒரு உலகம் இருக்கானே, அவருனால ஜீரணிக்க முடியல, அதுல இருந்து வெளியே வர முடியல. கொடைக்கானல் பங்களாலும் செத்து போறாரு. காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க பால் தாக்கரேவ கையாள தெரிந்த ஜி வெங்கடேசனுக்கு அன்புச்செலியில கையாள தெரியல, அன்புச்செலியில கையாள தெரியல, கையாள தெரியல. காரணம் கேட்டீங்கன்னா, இவர்கள் பூராமே தேர்ட் கிளாஸ் டிகிரி, தேர்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது நீங்க பைனான்ஸ் என்ன பண்ணுவான், ஒரு 5 ஆள் அனுப்புவான், ஒன்றும் பண்ண மாட்டான், நேராக போய் துணியை கழிப்பாட்டு கழட்டி போட்டு நிர்வாணமா உட்காந்துருவான், பணம் கொடுக்காதவங்க வீட்டில் போய். ஆமா, ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவான், நீங்க
நிர்வாணமாக துணியை கழட்டி போட்டுட்டு நடு வீட்டில் டாய்லெட் போயிடுவான். குழந்தை குட்டியாக வயசுக்கு வந்து புள்ள ஆனலாக இருக்கும், டாய்லெட் போட்டுருவான். சரக்கு நடு வீட்டில் வச்சு ஆம்லெட் போட்டு, அவங்க வீட்டில் ஆம்லெட் போட்டு நிர்வாணமாக உட்காந்து தண்ணி அடிப்பான். வேறு எதுவும் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், பணம் வாங்கினா என்ன பண்ணுவான், டீசெண்டான குடும்பமாக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் ஒரு மார்வாடி, பாடியான ஒரு மார்வாடி கல்கட்டாக்கார, ஒரு 500 crore சம்பாதிச்சிருக்கேன். இப்படி தான் சினிமா ஃபைனான்ஸ், சினிமா ஃபைனான்ஸ், வேற ஃபைனான்ஸ், ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸ் இப்படி தான் பண்ணுவான். பல அடிமாட்டு விலைக்கு ஒரு இடத்த வாங்குவான், 5 crore போகிற இடத்த, நிறைய சண்டை பம்பு தும்பு, 50 lakh வாங்குவான். நேரம் என்ன பண்ணுவான், குடியிருக்கிற வீட்டில் போய் போலீஸை செட் பண்ணிக்குவான், போலீஸை அரசியல்வாதி செட் பண்ணிக்குவான். நேரம் என்ன பண்ணுவான், எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோட்டில் ஒரு ஜிஜி நாயர்னு ஒரு பல் டாக்டர் 50 வருஷமாக இருந்தார், ஒரு 5 crore சுற்றுல 50 lakh வாங்கினான். 50 lakh வாங்கிட்டு போய் ராத்திரில போய் தட்டுறான் டாக்டரை, என்னப்பான்னு கேட்குறாரு. 4 பேர் நேரம் வீட்டுக்குள்ள போகிறான், நடு வீட்டில் டாய்லெட் போகிறான், துணியை கட்டி போட்டு, இல்லை தடி தடியான ஆட்கள் எல்லாம் போதையில் போகிறான். வேற ஆம்பளையும் பொம்பளையும் தொடர்றது கூட இல்லை, அந்தாலும் ஒன்றுமே சொல்லலை. அப்படியே பொட்டி படுக்கையை தூக்கிட்டு காரில் ஏற்றிட்டு நீங்கள் திருப்பூர்லேருந்து நேராக பாலக்கடவு செட்டில் ஆகிட்டேன். வீட்டை போட்டபடி போயிட்டேன். 1 மணி நேரத்தில் வீடு காலியாயிடுச்சு. இது போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு, போலீஸ் வரல. அரசியல் கட்சி எல்லா செட்டிங் எல்லாமே ரஜினி சொன்னது போல எல்லாமே மாய் செட்டிங் தான். இப்போ வந்து சினிமாவில் வந்து கால் சீட் பிரச்சனைகள் வருது, அப்போ வந்து அதுலேயும் உள்ள வந்து ரவுடிகள் புகுறாங்க நினைக்கிறது. இல்லை அது எல்லாமே வந்து நீங்கள் திமுக பின்னணி இல்லாமல் எதுவும் நடக்கல. திமுகவுக்கு தெரியாம எதுவும் நடக்கல. இப்ப சமீபத்தில் இந்த சசிகுமாருடைய அதெல்லாம் 100 வழக்கு இருக்கு. எல்லாமே காவல்துறை ஆளுங்கட்சி ரெண்டும் தான். இல்ல இப்ப நம்ம இது கார்பரேட் லெவல்ல இன்னைக்கு சினிமா வந்துருச்சு, இன்றைக்கும் அந்த நிலைமை நீடிக்குதா? நீடிக்கும், எப்பவுமே நீடிக்கும், தொடர்ந்து. ஆமா ஆமா, சரி. நீங்க ஒரு நாளைக்கு 3 படம் பூஜை போடுறான், வருஷத்துக்கு 1000 படம் பூஜை போடுறான், 300 படம் தான் வருது, 700 படம் இப்படித்தான் காணாம போயிருக்கு. இப்ப யார் சார் மோனா புள்ளியா இருக்கா சினிமாவில? சினிமாவில் நீங்க ரெட் ஜாயிண்ட் தான், ரெட் ஜாயிண்ட் தான். இல்ல ஃபைனான்ஸ் சொல்றேன், ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்க. ஃபைனான்ஸ்ல நிறைய ஒரு 200 மார்வாடிகள் இருக்கான், 200 மார்வாடிகள். மார்வாடிக்கு பிரச்சனை வரும்போது போலீஸ் அரசியல்வாதியும் கூட்டி சேர்த்துக்கும், அவ்வளவுதான். கூட்டி சேர்ந்து நீங்க பிரச்சனை சால்வ் பண்ணிக்குவான். ஆனா இந்த குரூப்பை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன காரணம்னா, அதிகாரியும் உடந்தையா இருக்கான், ஆனா ஆளுங்கட்சி அரசியல்வாதியும் உடந்தையா இருக்கான். அப்புறம் இதை என்ன பண்ண முடியும்? அப்ப சினிமாவையும் இந்த கட்ட பஞ்சாயத்தும் ரவுடிகளையும் பிரிக்க முடியாது, கம்மி முடியாது. கார்பரேட் நிறுவனமாக மாறினாலும் இதான் நிலைமை, இதான் நிலைமை, வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, நீங்க பாதிக்கப்படுற அப்பாவியா இருக்க, வலுவான ஆளுக்கு பணம் கொடுக்கறதும் இல்லை, பணம் வாங்குறதும் இல்லை. அதாவது பலவீனமா ஆட்கள்ட்ட தான் பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது. அதனால காவல்துறையும் அரசியல்வாதியும் எதுக்கக்கூடிய வலிமை இல்லை. ஆமா. அப்புறம் இந்த நம்ம டிவிஎஸ் டிவி சுந்தரம், இவர் தான் வந்து அந்த டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய தலைவர், உருவாக்கியவர், ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கார். யார் சார் அந்த டிவி சுந்தரம்? டிவி சுந்தரம் ஐயங்கார் சொல்லுவாங்க. நீங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துல பஸ் பாடி வந்து கல்கட்டாவில் தான் இது வந்து தயாராகும். இந்தியாவில் முதல்ல பஸ் தயாரானது கல்கட்டாவில் தான். பஸ் சேஸ் பஸ் பாடி கட்டுறது, பாடி இல்ல, சேஸ் கீழ இருக்க சேஸ் அதுதான். அப்புறம் பாடி எங்க வேணா கட்டிக்கலாம், இன்ஜினுடைய சேஸ். இது முதல்ல இந்தியாவில் உருவானது கல்கட்டாவில், நீங்க ஆங்கிலேயன் காலத்துல. அப்போ ஆங்கிலேயன் காலத்தில் அது உருவாக்கும் போது நீங்க சென்னையிலிருந்து கல்கட்டா போய் சேர்றக்க ஒரு 1 மாசம் ஆகுமா? அப்போ அந்த காலத்தில் ரயில கொஞ்சம் போய், குதிரை வண்டியில போய், சைக்கிள் ரிக்ஷால போய், அப்புறம் மறுபடியும் ரயில பிடிச்சி அங்கே போய் சேர்றக்கு, சேர்ந்து ஒரு டிரைவரோட ஒரு சேஷை வாங்கிட்டு இங்க வந்து சேர்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? 1 மாசம் வர 1 மாசம். இதுதான் அன்றைய வியாபாரம். இது யார் செஞ்சாங்க? டிவிஎஸ் குரூப் தான் செஞ்சாங்க. ஆங்கிலேயங்கிட்ட டிவிஎஸ் குரூப் தான் செஞ்சாங்க. அப்போ முதல்ல இங்க ஒண்ணு வந்து பாடி கட்டி லாரியா பஸ்ஸா ஓட்டுனது முதல்ல யாரு? டிவிஎஸ் நிறுவனம் தான். டிவிஎஸ் நிறுவனம் தான் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு இங்க வந்து செய்யறாங்க. இவங்க பேஸ் வந்து மதுரையா சார்? ஆமா, மதுரையிலிருந்து தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா அவங்க? இப்ப அதை யார் சார் பாத்துக்கிற? அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, கள்ளக்கணக்கு இல்லாத ஒரே நிறுவனம் இன்னைக்கு டிவிஎஸ் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா,
இப்போ எல்லாமே அந்த ஒரு 10 குடும்பத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏறக்குறைய அதில் ஒரு ஒரு நிர்வாகத்துக்கே ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. 200 பேருக்கும் லாபத்தில் டிவிடன் எல்லாம் பிரிச்சு எடுத்துக்க பிரிச்சு எடுக்கலைன்னா நிறுவனத்திலே பணத்தை வச்சுக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 லட்சம் to 5 லட்சம் ரூபா சம்பளம். அவங்க அப்போ அந்த நிறுவனத்தை ஊழல் பண்ணாமல் ஏமாத்தாமல் வருமான வரி ஏய்க்காமல் அமலாக்கத்துறை ஏய்க்காமல் முழுமையாக நடக்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் தான். வேலை செய்கிற அந்த தொழிலாளியுடைய குடும்பத்துக்கு முழுமையான பலன். நீங்கள் அந்த ஒசூரில் டிவிஎஸ் நிறுவனத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது 1 கிலோ மிச்சர் 1 கிலோ ஸ்வீட் கொடுக்கலாம் சம்பளத்தோட. அப்போ மாசம் முதலாளி என்ன நினைக்கிறாரு சரி சம்பளம் வாங்கிட்டு போறான். சம்பளம் வாங்கிட்டு போகும்போது சம்பளத்துக்கு கொடுக்கறோம், இது அவன் குடும்பத்துக்கு தேவையான செலவுக்கு உபயோகமாகுது. குழந்தை குட்டி இருக்கான் வீட்டில், வீட்டில் அது அப்பா ஏதாவது வாங்கிட்டு வர்றாரா அப்படின்னு பார்க்கும். அதனால நீ வேலை செஞ்சு சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன், உன்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு கொண்டு போய் கொடுங்க. நிறுவனத்தில் நிறுவனம் சார்பா, நிறுவனம் சார்பா 1 கிலோ ஸ்வீட்டு 1 கிலோ மிச்சர் காரம் கொண்டு போய் நிறுவனம் சார்பாக கொண்டு கொடுன்னு சொல்லி அப்போ அந்த நிறுவனத்தை உருவாக்கிய டிவிஎஸ் ஐயங்கார் குடும்பத்தில் யாரோ ஒருவருடைய சிந்தனை நிறுவனத்தை இவ்வளவு பெரிய நிறுவனமா உயர்த்தி இருக்கு. அது என்னென்ன தயார் பண்றாங்க சார் டிவிஎஸ்ல? இப்ப நீங்க டிவிஎஸ்ல இரும்புல இருக்கிற எல்லா மோட்டார் கனரக வாகனங்கள் பூராமே டிவிஎஸ் தான் தயார் பண்றான். அதாவது தயார் பண்றான் இல்லைன்னா நீங்க ஜப்பான்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கிறான். ஜப்பான்ல எல்லாரும் ஜப்பான்ஸ் தான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஜப்பான்ல தான் உங்களுக்கு எல்லா பொருட்களையும் ரா மெட்டீரியல் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பொருளையும் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் எங்க இருக்கு? ஜப்பான்ல தான் இருக்கு. இப்போ இண்டு சுசுகி ஒரு டிவி ஷேர் பண்ணானா? ஆமா. இந்தியா இண்டுன்னா இந்தியா, சுசுகினா ஜப்பான் கம்பெனி. அப்ப இது டிவிஎஸ் கொலாபரேஷனா? டிவிஎஸ் ஆரம்பிச்சா டிவிஎஸ் கம்பெனி தான். இண்டு சுசுகி, இண்டுனா இந்தியா, சுசுகினா ஜப்பான். ஜப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேஷன் தயார் பண்ணி விட்டோம்யா. நீங்க இந்து சுசுகி ஒரு 35 வருஷத்துக்கு முந்தி வீட்டுக்கு சுசுகி இருக்கும். டிவிஎஸ் 50 மோட்டார் நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு லோடே அடிச்சிட்டு போவான். நீங்க திருப்பூர் அப்போ மோட்டார் தொழில டிவிஎஸ் பஸ் டிவிஎஸ் லாரி எல்லாமே ஒரு தரமான பொருளாக, அதாவது இன்னும் உதிரி பொருள்கள் எல்லாமே முழுமையாக இன்னைக்கு வரைக்கும் மோட்டார் வாகன தொழில கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா டிவிஎஸ் தான். அதாவது இன்னொரு விஷயத்தை சொல்லணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாராம் ஐஏஎஸ்னு நீங்க டிரான்ஸ்போர்ட்ல ஒரு கமிஷனர் இருந்தார். டிரான்ஸ்போர்ட்ல கமிஷனர் மோசமான மனிதன் இருந்தார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிஎஸ் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 சக்கர வாகனம் யாருக்கு? நீங்க ஹேண்டிகேப்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு. இத அதாவது உற்பத்தி விலைக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க டிவிஎஸ் நிறுவனம். இது நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. இதுக்கான ஸ்பேர்ஸை பூராம நீங்க ஜப்பான்ல வாங்குறாங்க. வாங்குற பொழுது இந்த மோட்டிவை சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு குறிக்கோள்பா என்ன, இது 3 சக்கர வாகனத்தை உற்பத்தி விலைக்க ஒரு 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 சக்கர வாகனம் ஒரு 30,000 ரூபாய் ஆகுது. எல்லா வண்டியுமே வந்து நீங்க பாதி விலையை குறைச்சிக்கங்க. ஒரு கார 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னா 5 லட்சம் ரூபா வரி உற்பத்தியாளனுக்கு வந்து ஒரு 30% லாபம் போயிருந்ததுல 1.5 லட்சம் போயிருது. அப்போ அந்த வண்டி விலை எவ்வளவு? 3.5 லட்சம் இது 3 கை மாறுது. ஏஜென்ட் சப் ஏஜென்ட் ஆளுக்கு 10% தான், அதுல 30%. அப்ப அந்த வண்டியினுடைய விலை எவ்வளவு? 3.5 லட்சம் தான். 3.5 லட்சம் 3.5 லட்சம் வண்டி எவ்வளவுக்கு போகுது? 10 லட்சத்துக்கு போகுது. இது என்ன பண்றான் டிவிஎஸ் நிறுவனம், இன்னைக்கு 3 சக்கர வண்டி அதாவது 2 வீல் இத 35,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம், 1 லட்சம் ரூபாய் பெருமாள் வண்டியை
நிறுவனத்துல இந்த எங்களுடைய நோக்கத்தை சொல்றாங்க, போடும் போது அங்க ஜப்பான்ல அந்த அந்த சுசுகி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கார். அவர் சொல்றாரு எனக்கு இது ஒரு குறிக்கோள், அதனால ஒரு சர்வீஸ் ஓரியண்டட், நாங்க உற்பத்தி ஆகிற பொருளை லாபமே வைக்காம வைக்காம அசலு கொடுத்துறோம், நீயே அசலு கொடு போய் மாற்றுத்திறனாளி ஓட்டட்டும். இதுல இப்படி ஒரு சிஸ்டம் ஆயிருச்சு, அவனும் ஜப்பான் ஃப்ரீ, இம்போர்ட் டியூட்டி ஃப்ரீ, இவனும் லாபம் உற்பத்தி இல்லை. ஆனா ராஜா ராம் ஐஏஎஸ் எப்படின்னா, நீங்க நேரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் 2006-2011 பிடல, நான் தலைமைச் செயலத்தில் கேள்விப்பட்ட செய்தி. அப்போ இந்த டிவிசி நிறுவனம் அதுக்கு டாக்ஸ் போடாம ஃப்ரீயா கேக்குது, டாக்ஸ் போடாம ஃப்ரீயா கேக்குது, மாற்றுத்திறனாளி கொடுக்கறதுக்காக அதுக்கு வந்து வண்டிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்ஸ் போடுவானல்ல, அதுல ஃப்ரீயா கொடுங்க கேக்குறாங்க, கொடுக்கவே முடியாது. யாரு? ராஜாராம் ஐஏஎஸ். என்ன பண்றாரு? நீங்க முதலமைச்சருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல கோடிகளை வாங்கி அவரே வச்சுக்கிறார், பல கோடிகளை, பல கோடிகளை. யாரு? ராஜாராம் ஐஏஎஸ். நீங்க எப்போ திமுக டிரான்ஸ்போர்ட்ல அவருதான் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், கமிஷனர். அப்ப அந்த ராஜாராம் ஐஏஎஸ் தடுக்கிறார், தடுத்து பணம் கேட்கிறார். சரி, நீங்க முதலமைச்சர் கருணாநிதி கேட்கிறாரு, அப்போ யாரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்? நேரு. நேரு அமைச்சர் நேரு கேட்கிறாருன்னு பணம் கேட்கிறாரு. இது முதலமைச்சர் தெரியுமா? அதாவது முருகன் ஐஏஎஸ், முருகன் ஐஏஎஸ் டிவிஎஸ் நிறுவனம் ஷோட்ட சொல்லுது, இப்படி பணம் கேட்கறாங்கன்னு. ஷோ என்ன பண்றாரு? முருகன் ஐஏஎஸ் சொல்றாங்க. முருகன் ஐஏஎஸ் இத கருணாநிதி கவனத்துக்கு கொண்டு போறாரு, கருணாநிதி கவனத்துக்கு, சிஎம் கவனத்துக்கு கொண்டு போறாரு. கொண்டு போன பிறகு ஆனாலும் பணம் வாங்காம இது வேலை நடக்கல, பணம் வாங்காம வேலை நடக்கல. ராஜாராம் ஐஏஎஸ் முதலமைச்சர் கொடுங்க, அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி பல கோடிகளை வாங்கிட்டார். அப்போ டிவிஎஸ் நிறுவனத்திற்கு கூடிய மனிதாபிமானம் கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இல்லை. இதுதான் நீங்க தமிழ்நாடு நிர்வாகத்துறை துறை. இப்ப டிவிஎஸ் தான் முத முதல்ல தனியார் பேருந்து விட்டுச்சா சார்? ஆமா ஆமா ஆமா. எங்க எந்தெந்த பகுதியில்? தனியார் சென்னையில தான் ஓடிச்சு. அதாவது நீங்க ஆங்கிலேயர் கால சுதந்திரத்துக்கு முன்னாடி பஸ் பஸ் சேசி வாங்கிட்டு வந்து பாடி கட்டி டிவிஎஸ் லாரி, நீங்க பார்சல் சர்வீஸ், டிவிஎஸ் பார்சல் சர்வீஸ், டிவிஎஸ் பார்சல் சர்வீஸ், டிவிஎஸ் பஸ் பஸ் ரெண்டுமே முத முதல்ல மோட்டார் தொழிலை இந்த தமிழ்நாட்டுக்கு ஆமா அறிமுகப்படுத்தினது டிவிஎஸ் குரூப் தான். அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர்களுக்கு தான் இந்த வசதி இருந்தது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க அன்னைக்கு ஆங்கில எங்கிட்ட அட்வைசரா ஆலோசகரா கணக்கு பிள்ளையா இருந்த ஆட்கள் பூரா யாரு? பார்ப்பனர்கள், பிராமின்ஸ். அப்போ இன்னொரு செய்தி கூட சொல்றாங்க, அப்ப அதை நம்ம உண்மையா அதை நம்ம சிறுமைப்படுத்த சொல்லக்கூடாது. நீங்க ஒரு இவங்க சகோதரி யாரோ ஒரு நாள் படிச்ச ஒரு அம்மா இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்ப ஆங்கிலேயர்கள் கூட்டிட்டு போய் அந்த மாதிரி ஆங்கிலம் அந்த ஆங்கிலேயனுக்கும் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. பண்ணதுல அவரு அந்த அம்மாவை விரும்பி அந்த அம்மாவே கல்யாணம் பண்ணிட்டாரான். யாரு? அந்த ஆங்கிலேய வெள்ளக்கார துறை, அந்த மோட்டார் தொழில நிர்வாகிக்கூடிய வெள்ளக்கார துறை அந்த அம்மாவிய கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப இவங்களுக்கு பஸ் ஜேஸ் கிடைக்கிறது இம்ப ஈஸியா போச்சு. ஏன்னா அந்த அதாவது அந்த அம்மா முதலாளியம்மா ஆயிடுச்சு இல்ல, அந்த அம்மா முதலாளியம்மா ஆயிடுச்சு இல்ல. அப்ப அதை கூட அந்த சொல்லுவாங்க. இப்படித்தான் இந்த டிவிஎஸ் நிறுவனம். இப்ப நிறுவனத்தை யாரா சார் பாத்துட்டு இருக்கா? இல்ல அவங்க பரம்பரை பரம்பரையா வேற வேற தொழில்கள் இப்ப இறங்கிட்டாங்களா? இல்ல எல்லாம் மோட்டார் தொழில், மோட்டார் தொழில், வேற எந்த தொழிலும் போறது இல்லை. ஆனா அவங்க அந்த முதல்ல ஆரம்பிச்சதை காட்டிலும் இதை மகிழ்ச்சியா இருக்காங்க. இல்ல அதாவது நீங்க மோட்டார் தொழில பொறுத்த வரை அவங்கதான் ஆரம்பத்துல ஆரம்பிச்சு வச்சவங்க. அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ தேவை அதிகமா இருக்குல்ல, மக்களுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கும் போது தொழில் குடி கட்டி போறதுக்கு நிற்கும். இல்ல வேற வேற ஆளே இல்ல. நீங்க பல நிறுவனங்கள் வந்தாலுமே இவங்களை அடிச்சுக்கிற முடியும். அடிச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல ஆரம்பிக்கப்பட்ட தொழில் நீங்க பல நுணுக்கமான பல செயல்பாடுகளை நீங்க பேஸ்மெண்ட்டை உருவாக்கிட்டாங்க. பல
தொழில்நுட்பங்கள் உருவாகிட்டாங்க, பல தொடர்புகள் உருவாகிட்டாங்க. மிக மெட்டீரியல் எங்க சீப்பா கிடைக்கும், மெட்டீரியல் எங்க சீப்பா, எங்க சீப்பா கிடைக்கும், அது எப்படி பொருளா தயார் பண்றது, இதெல்லாமே வந்து எத்தனை வருஷ காலம், 200 வருஷ காலம், 200 வருஷ பாரம்பரியம் டிவிஎஸ். டிவிஎஸ் இதுதான் டிவிஎஸ்னுடைய கதை, டிவிஎஸ்னுடைய சுருக்கமான கதை. உங்களுக்கு பொன்னான நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து இருந்திருக்கு. நன்றி நன்றி, வணக்கம்.